உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தினமணி செய்தித்தாளில் வந்த செய்திகள் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஜனவரி ஒன்று ரெண்டு போட்டாச்சு இன்றைக்கி வந்து ஜனவரி மூணாம் தேதி ஸோ மூணாம் தேதி தினமணி செய்தித்தாளில் வந்த செய்திகள் என்ன இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து டிஎன்பிசி ஒரியன்டாக எதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் எல்லா நியூஸும் நான் கவர் பண்ணி நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் நியூஸ் மட்டும் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கேன் இதை படித்திக்கனாலே போதும் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது வாங்க இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே போவோம் வீடியோஸ்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போட போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸாக வந்து தேரும் நம்ம வந்து எல்லாமே நடத்தி தான் போட போகிறோம் ஓகேவா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம் சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை ஓகேங்களா சமதர்மம் சமுதாயம் வளர வன்முறை தேவையில்லை அனைவருக்கும் கல்வியும் உழைப்பும் போதுமானது ஓகேங்களா அனைவருக்கும் கல்வியும் உழைப்புமே போதுமானது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாருன்னு கேட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஓகேங்களா கோட்ஸ் நல்லா பாருங்கள் சமதர்மம் சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை ஓகேங்களா அகிம்சையில் போனாலே போதுங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் கல்வியும் உழைப்புமே போதுமானது அப்படின்னு வந்து காமராஜர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுக்கான நிதி நிலை அறிக்கையை யார் தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது எப்போ தாக்கல் பண்ணணும்னு கேட்டால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் ஓகேங்களா இது வந்து என்னென்னா அடுத்த ஆண்டு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணுக்கான பட்ஜெட்டை வந்து நமக்கு நிர்மலா சீதாராமன் வந்து இப்போவே தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து நமக்கு எப்போ ப்ராசஸ் பண்ணி நமக்கு எப்போ நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க அது யார் தாக்கல் பண்ணுவாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் நிதியமைச்சர் தான் தாக்கல் பண்ணுவாங்க அது யார் வேறு இல்லை மத்தியில் நிதியை நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்க தான் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இது வந்து அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் பதினைந்து முதல் பதினெட்டு வயது வரை இருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் அதாவது இது இந்தியா புறாமே போடுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு தமிழக முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் தான் அவர் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறாரு இந்த திட்டம் வந்து இப்போ எந்த இடத்துல அவர் தொடங்கி வைக்கிறாருன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ சென்னையில் இருக்க பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து இந்த திட்டத்தை வந்து துவங்கி வைக்கிறார் ஓகேங்களா இப்போ தமிழகத்தில் பதினஞ்சு முதல் பதினெட்டு வயதுனருக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று துவங்கி வைக்கிறார் ஓகேங்களா இடம் மட்டும் பார்த்து வச்சுங்க சென்னை சைதாப்பேட்டையில் மாந்தோப்பு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஓகேங்களா இங்கே வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதோட தொழில்துறை நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் தாமோ அன்பரசன் ஓகேங்களா அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர் வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் அமைச்சர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா மா சுப்பிரமணியம் ஓகேங்களா இது ஆல்ரெடி நம்ம ஜனவரி ஒன்றாவது இதுலேயே பார்த்துருப்போம் இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப இந்த கொரோனா நியூஸ்லாம் அடிக்கடி வரனால இவரை பற்றி கேட்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா மா சுப்பிரமணியம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ஓகேங்களா நமக்கு வந்து அமைச்சர்னு கேட்டால் மட்டும்தான் மா சுப்பிரமணியம் அவரை டிக் பண்ணோம் இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெய் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வந்து நீங்கள் டிக் பண்ணணும் ஓகேங்களா நல்லா படித்து வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் மா சுப்பிரமணியம் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் யாருன்னு கேட்டால் ஜெய் ராதாகிருஷ்ணன் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் ஓகேங்களா இது ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது பாருங்கள் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஓகேங்களா இப்போ நமக்கு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மத்தியில் இருக்காங்க ஸோ மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா மன்சுக் மாண்டவியா ஓகேங்களா மன்சுக் மாண்டவியா அதே மாதிரி மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ராஜேஷ் பூஷன் ஓகேங்களா இது ரெண்டும் நல்லா பார்த்துங்க இது அமைச்சர் இது செயலாளர் பட் ரெண்டு கேள்வி ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது கரெக்டாக படித்து வச்சுக்கணும் படிக்கிறதுல எப்பயுமே உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஆயுத தளவாட உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு அடைவதற்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி ஆயுதங்கள் செய்வதை குறைக்க வேண்டும் ஓகேங்களா இந்தியா வந்து சுயசார்பாக அவருக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சுயசார்பு அடையணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க வாங்குற பொருளை வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா குடியரசு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம் வெங்கையா நாயுடு தான் ஓகேங்களா எம் வெங்கையா நாயுடு ஐயா நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க துணியை குடியரசு தலைவர் யாருன்னு கேட்டால் எம் வெங்கையா நாயுடு ஓகேங்களா இந்த இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இவர் வந்து இன்றைக்கி வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இவர் வந்து கேரளா போயிருக்கப்போ தான் அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாரு ஸோ கேரளாவோட ஆளுநர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ கேரளா ஆளுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா ஆரிஃப் முகமது கான் கேரளாவோட ஆளுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரிஃப் முகமது கான் ஓகேங்களா கேரளா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆட்டோ ஃபைனான்ஸ் குழுவின் இந்தியா அமெரிக்க முதல் பொறியாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அசோகர் அசோக் எல்லுசாமியை நியமிக்கப்பட்டுள்ளார் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது டெஸ்லா நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டெஸ்லா நிறுவனத்தின் ஒரு முதல் பொறியாளராக ஓகேங்களா முதல் பொறியாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னா அசோக் எல்லுசாமி வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எதுக்குன்னா ஆட்டோ ஃபைனான்ஸ் குழுவில் டெஸ்ட்டில் ஆட்டோ ஃபைனான்ஸ்னு ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் வந்து முதல் பொறியாளராக யாரை சேர்த்துருக்காங்கன்னா அசோக் எல்லுசாமி அப்படிங்கிற வந்து சேர்ந்துருக்காங்க இவர் யாருன்னா யார யார் இல்லை இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஓகேங்களா மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் ஓகேங்களா மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருங்கிறப்ப நமக்கு வந்து இந்த ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற துறை தான் இதே டெக்னிக்கலில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறையா ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க அந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா நமக்கு வந்து தேவையான பாயிண்ட் இதுதான் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ ஏடிபி கோப்பை டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு நமக்கு வந்து விளையாட்டு சார்ந்த துறையே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதில் நான் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ ஏடிபி கோப்பை அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு டென்னிஸ் நடைபெறும் விளையாட்டு தான் ஓகேங்களா ஏடிபி கோப்பை எதற்காக நடத்தப்படுனா அது டென்னிஸ்க்காக நடத்தப்படுது இப்போ ஐபிஎல் ஐபிஎல்லாம் இந்தியன் பிரீமியர் லீக் அது வந்து கிரிக்கெட்டுக்காக நடத்தப்படுதுன்னு சொல்லிடுவோம் ஏடிபி கோபேன்னு கேட்டால் நமக்கு ஒரு வேலை தெரியாது ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுங்க டென்னிஸாக ஃபுட்பாலான்னு கேட்டால் நமக்கு ஆன்சர் என்ன இருக்கணும்னா டென்னிஸ் ஓகேங்களா இது இப்போ எங்கே நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து நடைபெற்றுக்கிட்டு இதில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம யார் வெற்றியாளர்னு வந்து சொல்லிடுவோம் நிறையா லீக் போட்டி தான் போயிட்டு இருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இதுவரை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா தமிழகத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா மீட்கப்பட்டிருக்கிறதா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பி கே சேகர்பாபு ஓகேங்களா பிகே சேகர்பாபு ஐயா வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து நியூஸில் வந்து பேட்டி கொடுக்குறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஓகேங்களா இதுவும் நியூஸ் பேப்பரில் வந்து செய்தால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிகே சேகர்பாபு இவர் என்னங்களா இன்னைக்கான நியூஸில் வந்து இவ்வளோ தான் வந்திருந்தது ஓகேங்களா நான் வந்து தினமணி நியூஸ் பேப்பர் நல்லா பார்த்துட்டேன் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்தது எல்லாத்தையுமே நான் எடுத்துவிட்டேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ஓகே படிக்கிறத மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க டெய்லி நம்ம சொல்கிற நியூஸை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேரை வந்து டெய்லி நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா வார இறுதியில் என்னால் ஒரு பத்து கொஸ்டின் பாஞ்சு கொஸ்டின் வந்து கரண்ட் ஈவெண்ட்டில் வந்து கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பதில வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் நாலு பேருக்கு வந்து தெரியும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கனவிலும் கற்போம் நன்றி